யார் இந்த ஜூடோ ரத்னம்? எம்ஜிஆர் முதல் ரஜினிகாந்த் வரை காலமான ஸ்டன் மாஸ்டர் ஜூடோ ரத்னம். மூத்த சினிமா ஸ்டன் மாஸ்டர் ஜூடோ கே கே ரத்தினம் உடல் நலக்குறைவால் காலமானார். இவருக்கு வயது 95. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என 1500 திரைப்படங்களுக்கு மேலாக ஸ்டன் மாஸ்டராக பணிபுரிந்துள்ளார். குறிப்பாக தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் முதல் சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் என அனைத்து ஹீரோக்களின் படங்களிலும் சண்டை இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். 1959 தாமரைக்குளம் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமான இவர் அதன் பின்னர் 1966 வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் ஸ்டன் மாஸ்டராக அறிமுகமானார். அதன் பின்னர் 1500 படங்களுக்கு மேன் பணியாற்றியுள்ளார். இறுதியாக தலைநகரம் படத்தில் நடிகராக நடித்திருந்தார். இவரது சிஷ்யர்கள் இவரிடம் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், விஜயன், தளபதி தினேஷ், ஜாக்வர் தங்கம், பொன்னம்பலம், ஜூடோ கே கே ராமு, இந்தியன் பாஸ்கர், ராஜசேகர் அவருக்கு போராளிகளாகவும் உதவியாளர்களாகவும் பணியாற்றியுள்ளார். அவரது மகன் ஜூடோ கே கே ராமு ஒரு ஸ்டன் மாஸ்டர் ஆவார். அவரது பேரன்கள் ஜூடோ லெனின் மற்றும் ஜான்ஸ் பிரின்ஸ் ஆகியோரும் ஸ்டன் மாஸ்டர்களின் ஒருவர் ஆவார். இவர் நடிகராக நடித்த படங்கள் 1951 தாமரைக்குளம் என்ற படத்தில் அறிமுகமான இவர் அதன்பின் சில கால இடைவெளியில் கொஞ்சம் குமாரி, காயத்ரி, போக்கிரி ராஜா, நாணயம் இல்லா நாணயம், பொண்ணு கேட்ட புருஷன் ஆகிய படங்களில் இவர் இறுதியாக நடித்தார். கடந்த 2006 நடிகர் சுந்தர் சிங் நடித்த தலைநகரம் படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். அதன் பின் எந்த படத்திலும் இவர் நடிக்கவில்லை. இவர் தயாரிப்பில் உருவான படம் சினிமாவில் நடிகராகவும் ஸ்டன் மாஸ்டராகவும் இருந்த இவர் 1980 ஒத்தையடி பாதையில் என்னும் படத்தின் தயாரித்துள்ளார். இதன் பின்னர் அவர் எந்த படத்தையும் தயாரிக்கவில்லை. இவர் பெற்ற விருதுகள் 1200 மேற்பட்ட படங்களில் ஸ்டன் ஒருங்கிணைப்பராக பணியாற்றி உலக சாதனை படைத்ததற்காக 2013 கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். இவருக்கு கடந்த 2017 சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கப்பட்டது. அதேபோல் கடந்த 2019 தமிழ்நாடு அரசு கலை மாமணி விருது வழங்கி கௌரவித்தது.